நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆனபடியினால் முன்னே நாம் மாமிசத்தின்படி புறஜாதியாய் இருந்து மாமிசத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த தேசனம் உடையவர்களால் விருத்த தேசனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்து நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதார காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்தினாலே கிழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரு புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார். பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்குள் ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தையும் அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்பி இருக்கிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். பரதேசிகளாய் சுற்றி திரிந்த எங்களை உம்முடைய வார்த்தையினால் நிலையான அஸ்திபாரமிட்டு விருத்த தேசனங்களை களைந்து சமாதான ஒப்புரவாக்கி எங்களை மீட்டு கொண்டு வந்த தேவனாகிய பரிசுத்தமான கடவுளுடைய நாமத்திற்கு என்றென்றும் மகிமை உண்டாவதாக. ஆமேன்.